சென்னையை அடுத்துள்ள வண்டலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் புதிய கண்டுபிடிப்புகள் குறித்த கண்காட்சி நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்த அமைச்சர் தாமு அன்பரசன், 150 இளைஞர்களின் கண்டுபிடிப்புகளை 100 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் காட்சிப்படுத்தியிருந்ததை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாடு அரசு சார்பில் தொழில் முனைவோர்களுக்காகவே புதிய கல்லூரி ஒன்று சென்னை கிண்டியில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தொழில் முனைவர்களுக்காக முதல்ல கல்லூரி தொடங்கி அதுக்கான அப்ளிகேஷன்லாம் இப்போ வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டிலிருந்து அந்த கல்லூரி தொடங்கப்பட இருக்கிறது என்று நான் தெரிவித்துக்கிறேன். அது ஒரு ஆண்டு. சென்னையை அடுத்துள்ள வண்டலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் புதிய கண்டுபிடிப்புகள் குறித்த கண்காட்சி நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்த அமைச்சர் தாமு அன்பரசன், 150 இளைஞர்களின் கண்டுபிடிப்புகளை 100 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் காட்சிப்படுத்தியிருந்ததை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாடு அரசு சார்பில் தொழில் முனைவோர்களுக்காகவே புதிய கல்லூரி ஒன்று சென்னை கிண்டியில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தொழில் முனைவர்களுக்காக முதல்ல கல்லூரி தொடங்கி அதுக்கான அப்ளிகேஷன்லாம் இப்போ வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டிலிருந்து அந்த கல்லூரி தொடங்கப்பட இருக்கிறது என்று நான் தெரிவித்துக்கிறேன். அது ஒரு ஆண்டு. சென்னையை அடுத்துள்ள வண்டலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் புதிய கண்டுபிடிப்புகள் குறித்த கண்காட்சி நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்த அமைச்சர் தாமு அன்பரசன், 150 இளைஞர்களின் கண்டுபிடிப்புகளை 100 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் காட்சிப்படுத்தியிருந்ததை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாடு அரசு சார்பில் தொழில் முனைவோர்களுக்காகவே புதிய கல்லூரி ஒன்று சென்னை கிண்டியில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தொழில் முனைவர்களுக்காக முதல்ல கல்லூரி தொடங்கி அதுக்கான அப்ளிகேஷன்லாம் இப்போ வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டிலிருந்து அந்த கல்லூரி தொடங்கப்பட இருக்கிறது என்று நான் தெரிவித்துக்கிறேன். அது ஒரு ஆண்டு.